பிரதமர் ரிஷி சுனக் பதவியேற்ற பிறகு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அடிக்கடி போராட்டம் நடைபெற்ற வண்ணமாக உள்ளது ரயில்வே தொழிலாளர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தவிர செவிலியர்கள் தங்கள் பங்குக்கு தங்களுக்கும் போதிய ஊதிய உயர்வு வேண்டும் என்று முழக்கமிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் செவிலியர்கள் தான் முட்டாள்தனமாக போராட்டம் நடத்துகிறார்கள் என்று பார்த்தால் ஆம்புலன்ஸ் பணியாளர்களும் வெட்கமே இல்லாமல் போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனால் அவசர சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகினர் அதிலும் குறிப்பாக இங்கிலாந்தில் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் நிலைமை ஏற்பட்டது ஆனாலும் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கொஞ்சம் கூட சூடுசரணையின்றி போராட்டத்தை முன்னெடுப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதிகளவில் சம்பளம் வாங்கி ஊதி உடல் பெருக்கும் கல்லூரி பேராசிரியர்கள் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் மாணவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தங்கள் பங்குக்கு தங்களுக்கும் ஊதிய உயர்வு வேண்டும் என்று கூறி அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதையெல்லாம் கூந்து கவனித்தால் ஒன்று மட்டும் புரிகிறது அதாவது எங்கிருந்தோ வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் என்பவர் பிரதமரானதை பொறுக்க முடியாமல் அவர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தியது கண்கூடாகத் தெரிகிறது இதனால் சுதாரித்து கொண்ட ரிஷி தனக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை ஒடுக்க முடிவு செய்துள்ளார் அதன்படி போலீசாருக்கு கூடுதல் அதிகாரம் அளித்து போராட்டத்தை முன்கூட்டியே ஒடுக்க அவர் முடிவு செய்திருக்கிறார் அதன்படி பொது உத்தரவு மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இப்படி செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதால் பிரிட்டனில் வேலைபொழு அதிகரிப்பதாக தேசிய சுகாதாரத்துறை தலைவர் அமண்டா பிரசன்ட் புலம்பி தள்ளினார் இந்த சூழ்நிலையில் செவிலியர்களுக்கு ஆதரவாக ஃபிசியோதெரபிஸ்ட்டுகளும் சமீபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஆயிரக்கணக்கான ஃபிசியோதெரபிஸ்டுகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் சிகிச்சை கிடைக்க வசதியின்றி கஷ்டப்பட்டனர் பிரிட்டன் வரலாற்றில் ஃபிசியோதெரபிஸ்ட்டுகள் போராட்டத்தில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாகும் இதேபோல் ஆசிரியர்களும் ஊதிய உயர்வு கோரி இங்கிலாந்திலும் வேல்சிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இருபத்து மூன்றாயிரம் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழ்நிலையில் அடுத்த வாரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக செவிலியர்கள் அறிவித்தனர் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை இந்த போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் செவிலியர்கள் சங்க தலைவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டீவ் பாக்லே இன்று சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் எனவே போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக செவிலியர்கள் அறிவித்துள்ளனர்